கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட சீனாவுக்கு உதவுவதற்காக மருந்துகள் அடங்கிய முதலாவது இந்திய விமானம் வூஹான் செல்லவுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் இதனை தெரிவித்தார். இது வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவுக்கு இந்தியாவின் சிறிய ஆதரவு என்றும், கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடும் சீனாவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விமானம் திரும்பி வரும்போது சீனாவில் உள்ள இந்தியர்களை ஏற்றிக் கொண்டு வரும் என்றும், முதல் இரண்டு விமானங்களை தவறவிட்ட இந்தியர்கள் இந்த விமானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், இது தொடர்பாக சீனாவில் உள்ள இந்திய தூதரகத்தை அவர்கள் அணுகலாம் என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த விமானத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். ஜப்பானில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சொகுசு கப்பலில் பயணம் செய்தவர்களில் 8 இந்தியர்களுக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் அனைவரும் ஜப்பானில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த கப்பலில் இந்தியர்கள் 132 பேர் சிப்பந்திகளாக பணிபுரிந்து வந்ததாகவும், 6 பேர் இந்திய பயணிகள் என்றும் ரவீஸ்குமார் கூறினார். கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக ஆசிய பசிபிக் பகுதியில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான நிறுவனங்களின் ஒட்டுமொத்த இழப்பு இந்த ஆண்டு 27.8 பில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. விமான பயணிகளின் வரத்து 13% குறைந்திருப்பதாகவும், அது பெரும்பாலும் சீன நாட்டுக்கு செல்லும் விமானங்களின் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி அலெக்சாண்ட்ரா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சீனாவில் 29 வெளிநாட்டவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், அதில் 18 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2118 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 114 பேர் உயிரிழந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.